யூத் பேப்பரின் இனியம் வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. உழைப்புன்னா உழைப்பு, காலையில் 4 மணிக்கு எழுப்புனா இரவு 11 மணி வரையும் ஓடிக்கிட்டே இருப்பேன். போனோடனே பணம் கொடுத்துட மாட்டாங்க, நிற்கட்டுமையா 10 நிமிஷம் நிற்க வச்சு பணம் கொடுப்பாங்க. நினைத்து பார்க்க முடியாத, நினைத்து பார்க்கக்கூடாத அளவுக்கெல்லாம் இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான வளர்ச்சிக்கு காரணம் யாருன்னா, உட்காந்துட்டு அழுதேன், 3 மணி நேரம் உட்காந்து அழுதேன். பழசை மறக்கவே கூடாது. ஒரு வேளை சோத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் மறந்துடக்கூடாது. இந்த வீடியோவை வழங்குவோர் ஸ்ரீ ராகவேந்திரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கீழமுங்கிலடி சிதம்பரம், மற்றும் கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, காட்டுமன்னார் கோவில், நாகப்பட்டினம் மாவட்டம், திருத்துறைப்பூண்டி, அருகில் உள்ள கொத்தமங்கலம் என்ற கிராமத்தில் நான் பிறந்தேன். எங்கள் அப்பா வந்து ஒரு விவசாய குடும்பம். நாங்கள் ஒரு பெரிய முட்டாமிராசு கிடையாது. அப்பாவும் எங்களுக்கு உட்காந்து கிளாஸ் நடத்தலை. அவங்க எந்த வழியோ அந்த வழி அப்படியே எங்கள் பிளட்டில் ஊறி போச்சு. எங்களுக்குள்ள தாரக மந்திரமே பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, உழைக்கணும், உண்மையாக உழைக்கணும், நேர்மையாக உழைக்கணும் அப்படின்னு அந்த காலத்திலேயே, அந்த 4வது 5வது படிக்கிற காலத்திலே பிளட்டில் ஊறி போச்சு. நான் எஸ்எஸ்எல்சி படிக்கிற வரைக்கும் அங்கே தான் அப்பாவோட தான் இருந்தேன். அப்பா அம்மாவோட ஃபேமிலியில் அங்கே இருந்தேன். அதன் பிறகு ஒரு கல்லூரி போக முடிகிற அளவுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, படிப்பில் அவ்வளோ நாட்டம் கிடையாது. ஐடிஐ, இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் படிக்கணும் அப்படின்னு ஒரு எய்ம் பண்ணி கடலூர் ஐடியில் வந்து ஜாயின் பண்ணேன். பில்டர் ஐடிஐ படித்தோம், பாஸ் பண்ணோம். உடனே பக்கத்தில் நெய்வேலி 25,000 பேர் வேலை செய்கிறாங்க என்எல்சியில். நெய்வேலி லிகனட் கார்பரேஷன் நிறுவனத்தில் 25,000 பேர். இதை விட ஏன் நம்ம மெட்ராஸுக்கும் பெங்களூருக்கும் அங்கே இங்கே அலைவானேன்னு சொல்லி என்எல்சியில் போய் ட்ரை பண்ணலான்னு போனேன். அப்போ என் சில நண்பர்கள்லாம் உதவி பண்ணாங்க. கான்ட்ராக்டில் போய் ஜாயின் பண்ணேன். அப்போல்லாம் எல்லா ஒர்க்குமே பெரும்பாலும் கான்ட்ராக்ட்ன்னு தான் விடுவாங்க. அதில் 6 மாதம் 1 வருஷம் அப்படி ஒர்க் பண்ணேன். உடனே என்எல்சியில் கால்ஃபர் பண்ணி, அவங்க என்எல்சியில் கால்ஃபர் பண்ணி எடுக்கக்குள்ள பர் டே 3 ரூபா 50 பைசா சம்பளம் அப்படின்னாங்க. அப்போ 3 ரூபா 50 பைசாங்கிறது நான் சொல்கிறது வந்து ஒரு 72, இப்போ வயசு 72. நான் என்னுடைய 21 வயசில் போய் ஜாயின் பண்ணேன். அப்போ ஒரு 51 வருஷம் 52 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ 3 ரூபா 50 பைசா பெரிய விஷயந்தான். அது பர் டே 25 நாள் வேலை. சரி, அதில் 7 மாடி 8 மாடி 9 மாடியில் சாரம் கட்டி அதில் ஏறி வெல்டு பண்ணணும். அப்போ எங்கள் சிஸ்டர் டவுன்ஷிப்பில் இருந்தாங்க, அவங்க வீட்டில் தங்கிக்கிட்டு வேலையை போனேன். அதுலேயும் நல்ல ஒரு நேம், நல்ல நேம். அந்த நேம் எடுத்தோன்னே அப்புறம் 1272 என்னை ரெகுலர் பண்ணாங்க. ரெகுலர் எம்ப்ளாயி, உனக்கு மாதம் 1000 ரூபா சம்பளம் அப்படின்னு ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை கொடுத்தாங்க. சரி, ஒரு சைக்கிள் வாங்கணுமே அப்படின்னு சொல்லி என்னுடைய துணைவியாருடைய செயின் அடகு வச்சு 500 ரூபாய் 600 ரூபாய் ஏதோ அடகு வச்சு ஒரு சைக்கிள் வாங்கினேன். சைக்கிள் வாங்கிட்டு வேலைக்கு போயிட்டு வரணும். உடனே திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னை உறுப்பினர் ஆக்கிக்கிட்டு, எனக்கு அதில் படிக்கிற காலத்திலேருந்து அதில் ஒரு ஈர்ப்பு தன்மை, இந்திய எதிர்ப்பு போராட்டம் அதெல்லாம் கலந்துக்கிட்டு, அப்புறம் அப்படி ஒரு சைடில் ஒரு தொழில் ஆரம்பிப்போம். வேலைக்கு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டு தான், அப்போ 2 மணிக்கெல்லாம் வந்துடுவோம். அதன் பிறகு ஒரு வேலை ஆரம்பம் சொல்லி ஒரு ஃபர்னிச்சர் மாற்று. கடலூரில் ஒரு என்னுடைய மைத்துனருடைய நண்பர் இருந்தார். அவர் சொன்னார், நீங்கள் என்னால் வந்து கடையை பார்க்க முடியல நெய்வேலியில் வந்து,
நீங்கள் கடையை பாருங்கன்னார். ஐயோ, இதுக்கு நமக்கு ரொம்ப தூரங்க. அவன் வந்து வேலைக்கு போனோமா வந்தோமா, தொழிலாளிகளுக்கு ஏதாவது நன்மை செஞ்சோமா, தொழிற்சங்கத்துக்கு போனோமா, மேனேஜ்மெண்ட்டோட போய் பேசணுமான்னு தான் இருந்துக்கிட்டு இருக்கேன். என்னை கூப்பிட்டு இப்போ அரெஸ்ட் பண்ணுற மாதிரி கடையில் உட்கார வச்சிட்டிங்கன்னா என்னுடைய கவனங்கள் பூரா தொழிலில் போயிடுமே அப்படின்னேன். இல்லைங்க, நீங்கள் பாருங்கன்னார். எனக்கு ரேட்டெல்லாம் தெரியாதுங்கன்னா, நான் போட்டு கொடுத்துட்றேன் அது எப்படி நீங்கள் விழுங்கன்னார். அதுபடி விற்றேன். ஒரு மாதம் முடிஞ்சோன்னா கணக்கு பார்த்துட்டு 15,000 ரூபா கொடுத்தாரு. 15,000னா ஒரு 15 லட்சம் மாதிரி. அப்போ எனக்கு ஒரு விரி வந்தாச்சு. ஆகா, நல்ல அருமையான தொழில் தான். எனக்கு நண்பர்கள் நிறையா இருந்த காரணத்தினால, கட்சியில் இருந்ததுனால, யூனியனில் இருந்ததுனால எல்லோரும் வருவாங்க. எனக்கு ஒரு பீரோ வேணும், கட்டில் வேணும், டேபிள் வேணும், சேர் வேணும், ஃபேன் வேணும், வால் கிளாக் வேணும்னு எல்லாம் டியூவில் வாங்குவாங்க. நான் டியூவில் கொடுப்பேன். அப்புறம் ஒரு 4-5 பேர் அங்கே வேலைக்கு போட்டு தொழிலை ரொம்ப சிறப்பாக செஞ்சேன். அப்புறம் ஒரு சைக்கிள் மாற்று. ஏன்னா வேலையை போகிறதுக்கே சைக்கிள் இருக்காது. அந்த மாதிரி நேரத்தில் சைக்கிள் டியூவில் கொடுத்து 10 தவணை 5 தவணை அப்படின்னு கலெக்ட் பண்ணி சைக்கிள் மாற்று. அது ஓடிக்கிட்டு இருக்கும். உள்ள சிட் ஃபண்ட் ஆரம்பிக்கணும். சொந்த ஒரு திருத்துறைப்பூண்டி போவான் அடிக்கடி. அங்கே அடிக்கடி போகல. அங்கே திருத்துறைப்பூண்டியில் வந்து தேனாம்பிகா சிட் ஃபண்ட், என்னுடைய சகோதரர், என்னுடைய அண்ணனுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து சிட் ஃபண்ட் வச்சுருந்தாங்க, தேனாம்பிகா சிட் ஃபண்டுன்னு. ஈவினிங் டயத்தில் போய் அங்கே உட்காருவோம். பொழுது போகணுன்னா போய் அங்கே உட்காருவோம். அதெல்லாம் இந்த இதெல்லாம் மக்கள் வர்றது, ஏலம் விடுறது, இதெல்லாம் நான் பார்ப்பேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பேன். அவங்க சொன்னாங்க, நீங்கள் நெய்வேலியில் சிட் ஃபண்ட் ஆரம்பிச்சிங்கன்னா ஓஹோன்னு வரலாம். அங்கே தொழிலாளிகள் இருக்காங்க 25,000 பேருன்னா 25,000 பேரும் மாத சம்பளம் வாங்குறவங்க. மாதம் ஒரு 100 ரூபா, மாதம் 200 ரூபா, மாதம் 500 ரூபா, 1,000 ரூபா அப்படின்னு சீட்டு கட்டக்கூடிய தொழிலாளிகள் அதிகாரிகள்லாம் நிறையா நெய்வேலியில் இருக்காங்க. அதனால் நீங்கள் நெய்வேலியில் ஆரம்பிங்க. வேணான்னா அப்படின்னும், இல்லை இல்லை நாங்கள் வந்து ஆரம்பிக்கிறோன்னு சொல்லி அவங்க வந்து ஆரம்பித்து அந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் பண்ணி எப்படி ப்ரொசீஜரோ அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு, நேர்மையான வழியை சொல்லி கொடுத்துட்டு அவரை அவங்க போனாங்க. அது பிடி 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 பிடினு பிடிச்சது. என்ன ஆரம்பித்து 1 வருஷம் 2 வருஷத்தில் நெய்வேலியில் மட்டுமே 30 சிட் ஃபண்டு. அந்த 30 சிட் ஃபண்டுக்கும் என்னை வந்து ஐடியா கேட்பாங்க, நான் சொல்லி கொடுப்பேன். ஆற்றுல தண்ணி போகுது, ஆளுக்கு 2 கை அள்ளி குடிப்போமே, அதில் என்ன குறைஞ்சிட போகுது? நானே ஏன் நேர்மையாக இருந்தால் பிக்கப் பண்ணிக்கிட்டுமேன்னு நான் ஆரம்பிப்பேன். ஆனால் எல்லாம் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷத்துக்குள்ளே அத்தனை சிட் ஃபண்டும் அவுட்டு. நம்மளுக்கு மட்டும்தான் இருக்குது. கிட்டத்தட்ட 36 வருஷம் ஒரு இப்படி தான் நடத்த முடியும். இதுக்கு மேலே யாராலையுமே, என்னை படைத்த ஆண்டவன் வந்தால் கூட இதை விட சிறந்த முறையில் நடத்த முடியாது. அந்த அளவிற்கு கீழே இறங்கி இன்றைக்கி கிட்டத்தட்ட 100,000 கஸ்டமரை தாண்டியாச்சு. அதாவதுங்க, கஷ்டப்படாமல் உழைக்காமல் முன்னுக்கு வர முடியாது. அன்றைக்கி சைக்கிளில் போகல, அதெல்லாம் பெரிய வரலாறு. 1 நாளைக்கு 3 சீட்டு பிடிச்சே ஆகணும். எனக்கு நான் போட்ட சட்டம் 144, காலையில் 9 மணி 9:30 மணிக்குள்ளே ஒரே ஒரு சீட்டு பிடிச்சாகணும். டோர் பை டோராக போய் என்னோட 2 பேரை வச்சுக்கிட்டு ஒரு சீட்டு பிடிச்சிட்டேன்னா டிஃபன் கீ ரோஸ்ட் சாப்பிடுவோம். மத்தியானத்துக்குள்ளே ஒரு சீட்டு பிடிச்சிட்டா நல்ல பிரியாணி சாப்பிடுவோம். நைட்டுக்குள்ளே ஒரு சீட்டு பிடிச்சா சிக்கன் 65 சாப்பிடுவோம். சப்போஸ் 9:30 மணி 10 மணிக்குள்ளே காலையில் சீட்டு பிடிக்கலை, 4 பேரை பார்த்தோம், 4 பேரும் அடுத்த மாதம் ஆகணும்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரு டீ ஒரு பன்னு. அந்த டீயும் பண்ண எதுக்குன்னா ஓடணும்ல, மத்தியானம் வரையும் ஓடணும். மத்தியானமும் பிடிக்கலை, அன்னைக்கு பிடிக்கலை, முழித்த முகம் சரியில்லைன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அன்னைக்கு சீட்டு கிடைக்கலன்னா ஒரே ஒரு தயிர் சாதம், பட்டை சாதம். நைட்டு பிடிச்சிட்டோம்னா ஒரு சீட்டு நல்லா சாப்பிடுவோம். பிடிக்கலன்னா ஒரு 2 டீயி ஒரு 2 பன்னு சாப்பிடுவோம்.
ஒரு வைராக்கியம். வீட்டுக்கு போனால் டிஃபன் இருக்கும், சாப்பாடு இருக்கும், சாப்பிட மாட்டோம். வெறி, நீ சீட்டு பிடிக்கல 10 ரூபா சம்பாதிக்கல என்ன சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி. சீட்டு சேர்றது வந்து வியாபாரிகளுக்கும் அரசு ஊழியர்களும் பொதுமக்கள் இவங்க தான் சீட்டு சேர்றாங்க. அவங்க அந்த சீட்டை எடுத்து ஒரு பிஸ்னஸில் போடுறாங்க. சீட்டை எடுத்து பிஸ்னஸில் போடக்குள்ள அதான் வட்டிக்கு வாங்குற மாதிரி. இன்றைக்கி எங்களுக்கு வந்து 7.5% வீடாக இருந்தால் என்ன, ஆஃபீஸாக இருந்தால் என்ன, நம்ம நேர்மையாக நாணயமாக பொய் சொல்லாமல் பொய் கணக்கு எழுதாமல் ஒருத்தரை ஏமாத்தறாமல் துரோகம் பண்ணாமல் ஒரு உயிரே போகிறோம்னு போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு செத்தாலும் போய் சொல்ல மாட்டேன், நான் போய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏமாற்றவே மாட்டேன், நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டேன். ஒருத்தர் இறந்துட்டார், ஒரு 60,000-70,000 டெபாசிட் பண்ணி வச்சுருந்தார் நம்மக்கிட்ட. நான் சொல்கிறேன், 25 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டார். நம்ம டெய்லியாக பார்க்குறோம் அக்கௌண்ட் பாக்குள்ள நம்ம மணி செட்டியார் 60,000 அவர் எப்பயா பண்ணார் நம்மக்கிட்ட அப்படின்ட்டு உடனே அட்ரஸ்லாம் பார்த்தோன்னு கன்ஃபார்ம் பண்ணோம். உடனே பையனை சீனு கூப்பிட்டோம்னா, எங்கள் அப்பா கடை வாங்கலை, எங்கள் அப்பா சுருட்டு போடல, எங்கள் அப்பா சீட்டு கட்டலை, நான் வரமாட்டேன். ஏன்னா நான் வரணும், என்னென்ன வந்தேன்னா ஏதாவது கோத்துருவீங்க, நான் வரமாட்டேன். நான் இல்லை சீனு, அப்பா பணம் ஒரு 60-65 இருக்குது அக்கௌண்ட்டில் இருக்குது, வாங்கண்ணே. எங்கள் சர்டிஃபிகேட்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, நீங்கள் வாங்க, எனக்கு சர்டிஃபிகேட்டே தேவையில்லை. டெபாசிட் சர்டிஃபிகேட்டு நாங்கள் கொடுத்த சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் வாங்க அப்படின்னு உடனே கணக்கு போட்டு 70-75,000 பணத்தை கொடுத்தோம். அவர் எத்தனை பேர்ட்டு சொல்லியிருப்பார், நான் சொல்கிறது 20-25 வருஷத்துக்கு முன்னாடி. அதுதான் நம்மளுடைய வளர்ச்சி. பையனுடைய பேர் ஜெயசங்கர், ஒரே பொண்ணு பத்மப்பிரியா. ஜெயசங்கருக்கு ஜெயா, பத்மப்பிரியாவுக்கு பிரியா, ஜெயப்பிரியா. பிள்ளையார் சொல்லி நாம் போட்டிருந்தாலும் அதை பிள்ளைங்க கவர்ந்து பண்ணணும்ல, அதை எல்லாம் சொல்லிக் கொடுக்கறதில்ல. இப்போ எங்கள் அப்பா நடந்த அவருடைய வளர்ச்சி, அவருடைய நடைமுறை, அந்த பழக்க வழக்கங்கள், அது அப்படியே பிளட்டில் ஊறி போச்சு. அதே போல் டெய்லி என் சன்னை கூப்பிட்டு வச்சு கிளாஸ் எடுக்கிறதெல்லாம் கிடையாது. எப்படி பண்ணுறோம், என்ன பண்ணுறோம், நானே என்எல்சியில் வேலை பார்க்கல, சிட் ஃபண்ட் ஆரம்பித்த காலத்தில் நானே சைக்கிள் எடுத்துக்கிட்டு, ஒரு பேக் எடுத்துக்கிட்டு, பில் புக் எடுத்துக்கிட்டு வசூலுக்கு போவேன். ஒரு சட்டன் ஸ்டேஜி, அப்புறம் 10 பிரான்ச்சு, 20 பிரான்ச்சுன்னு, 30 பிரான்ச்சுன்னு வந்த பிறகு 100 பேர், 200 பேர், 300 பேர், 100 ஊழியர்கள் வந்த பிறகு நான் எப்படி போக முடியும், போகிறதுக்கு நேரம் கிடையாது. ஆக இன்றைக்கி போகணுன்னாலும் போய் தான் ஆகுவேன். இது அவர் பார்த்தார்ல, அவர் டிப்ளமோ முடிச்சுட்டு வந்த உடனே அவர் பேக் எடுத்துக்கிட்டு, அவர் பில் புக் வாங்கிக்கிட்டு அவர் கடைக்கு போனார். அப்போ சீட்டு அவர் சொல்லுக்கெல்லாம் போகல, எவ்வளோ சங்கடங்கள். போனோடனே பணம் கொடுத்துட மாட்டாங்க, நிற்கட்டுமையா 10 நிமிஷம் நிற்க வச்சு பணம் கொடுப்பாங்க. அப்போ எதையும் தாங்கும் இதயம் வேண்டும். அப்போ அந்த கடைக்காரர் வந்து நம்மளை 10 நிமிஷம் நிற்க வைக்கிறார். ஒன்றும் பணமே இருக்காது, அல்ல பணம் இருந்தாலும் நிற்கட்டுமே, பொறுமையாக இருக்காரா அப்படின்னு பார்ப்போமே, அப்பா மாதிரி இருக்காரான்னு பார்ப்போமேன்னு சொல்லி அதெல்லாம் ஒரு இதை பார்ப்பாங்க. அப்புறம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், சலிக்கக்கூடாது, சலைச்சிடக்கூடாது. அது மாதிரி எல்லாம் இதெல்லாம் ஒன்று ஒன்று நம்மளுடைய அனுபவ ரீதியாக எதையும் தாங்கும் இதயம் வேண்டும், கடினமாக உழைக்க வேண்டும், நேர்மையாக உழைக்க வேண்டும், உண்மையாக உழைக்க வேண்டும், உலக எண்ணிக்கையில் ஒருவனாக இருப்பதை விட உலகமே உன்னை என்னும் அளவிற்கு இருக்க வேண்டும், ஓய்வுக்கு ஓய்வு கொடுத்து விட்டு கடினமாக உழைக்க வேண்டும். அண்ணியோட சிஸ்டரை நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், டீச்சர், கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சர். நான் என்எல்சி எம்ப்ளாயி. மனிதன் வாழ்க்கையில் வந்து அந்த வாழ்க்கை முன்னேறுவதற்கு, அந்த குடும்பம் முன்னேறுவதற்கு மனைவி ஒரு முக்கியமான காரணம். என்ன, இப்போ நாம் ஜென்ஸை பொறுத்தவரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் அதையே பார்த்துருக்க முடியாது. சம்பளம் 7,000, 8,000, 10,000, 20,000 கொண்டாந்து சம்பளத்தை கொடுத்துட்றோம். அவங்க ஒரு பட்ஜெட் போடணும், மளிகை, காய்கறி, பால் அப்படின்னு அவங்க ஒரு பட்ஜெட் போடணும். அதில் துண்டு விழும், ஒரு 2,000 ரூபா ஷார்ட்ஃபால் வரும்.
பணம் இதை கட் பண்ணு, இதில் பாதி கட் பண்ணுன்னு சொல்லி அவங்க ஒரு பட்ஜெட் போடணும். அதில் ஒரு 2000 ரூபா சேமிக்கணும். வாங்குகின்ற சம்பளத்தில் முதல் செலவு சேமிப்பாக இருக்க வேண்டும். அது மாதிரி அவங்ககிட்ட கொடுத்தோம்னா ஒரு மாதம் 2000 ரூபா திடீர்னு ஒரு செலவு வரும், ஒரு ஆப்ரேஷன் வரும், ஒரு ஏதோ வரும். ஆக அந்த சேமிப்பு இருக்க வேண்டும். அது மனைவி தான், மனைவியை அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்ததுங்கிறாங்க. அது மனைவி தான். நம்மளை ஃப்ரீயாக விட்டாங்கல்ல, என்ன ஒரு கோவிலுக்கு கூப்பிட்டு போகல, என்ன ஒரு சினிமா கூப்பிட்டு போகல, என்ன சொந்தக்காரன் கூப்பிட்டு போகல அப்படின்னு. என்ன காலையில் 6:30 மணிக்கு கிளம்பினோம்னா இரவு 10 மணி 11 மணி 12 மணிக்கு தான் நான் வீட்டுக்கு போவேன். 11 மணி 12 மணிக்கு ஆரம்ப காலகட்டத்தில் ஏன்னா நான் தான் ஏழை விடுவேன். அப்போ எனக்கு ஒரு எண்ணங்கள், ஒவ்வொரு வியாபாரியும் கடையை சாத்திட்டு வரணும். 10 மணி தான் கடையை சாத்துறாங்க, கடையை சாத்திட்டு ஏலத்துக்கு வரணும். அப்போ 10 மணி 10:30 தான் ஏலம். ஏலம் முடிஞ்சு கணக்கு பார்த்து எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகக்குள்ள 11 மணி ஆகிடும். இப்போ ஸ்டார்டிங் டைத்தில் ஒரு 5-6 வருஷம். அப்போ மனைவி நம்ம சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்க டீச்சரு, நம்ம என்எல்சி எம்ப்ளாயி, தொழில் இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போகணுன்னு 11 மணி 12 மணி போகிறோம்னா எங்கே போனேன் ஏது போனேன்னு அங்கே ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம தொழிலை விட்டுட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். சம்பாதிச்சு வரலாம் போதும், ஏன் பறக்கிற, என்ன கொண்டு போக போகிற அப்படிலாம் கேட்கக்கூடியவங்களாக இருந்தாங்கன்னா நம்ம இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைய முடியாது. 2 பேர் சம்பளத்தில் ஒரு பகுதியை நம்ம சேமிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்களும் அந்த சேமிப்பு சிக்கனத்தன்மை இருந்த காரணத்தினால சிக்கனம் வேண்டும். அன்னைக்கு எப்படி நாங்கள் சந்தோஷமாக இருந்தோமோ அதே மனநிறைவு எங்கள் ஸ்டாஃப்ஸுக்கு ஊட்டிட்டேன். அதெல்லாம் பிளட்டில் ஊறி போச்சு அவங்களுக்கும், அதில் வெறியாக இருக்காங்க. இந்த கொரோனா பீரியடில் சம்பளம் கொடுத்தோம், என்ன பண்ணுவாங்க? சம்பளம் வாங்குறது 7000, 8000, 10000 சம்பளம் வாங்குகிறாங்க, அது ஒரு பட்ஜெட் போடுவாங்க, அரிசி பருப்பு வாங்கணும்னு. அப்போ நம்ம எப்படி எதோ சமாளித்து அவனு கொடுத்தா ஆகணும். கொரோனா காலகட்டத்தில் உங்களோட டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணீங்க சார்? இது வரைக்கும் நீங்கள் ஃபேமிலி கூட மேக்ஸிமம் இருந்திருக்க மாட்டேங்க சார், உங்கள் டைம் எப்படி சார் வந்து? அந்த 2 மாதத்தில் கொஞ்சம் ஃபேமிலியில் இருந்தோம், பட்டு இதுதான் எங்களுக்கு ஃபேமிலி. என்னை பொறுத்தவரை எனக்கு இவங்க தான் பிரதர்ஸு சிஸ்டர்ஸு இதுதான். இதை விட எனக்கு என்ன வேணும்? பப்ளிக் வராங்க, ஒரு நாளைக்கு 50 பேர் 100 பேர் வராங்க, தான் ஃபேமிலி. நல்லது கெட்டதுன்னா அவங்க தான் எனக்கு. உழைப்புன்னா உழைப்பு, காலையில் 4 மணிக்கு எழுப்புனா இரவு 11 மணி வரையும் ஓடிக்கிட்டே இருப்பேன். அது மாதிரி மக்களை ஓட வச்சேங்க, ஸ்டாஃப்ஸை ஓட வச்சேன். இவ்வளவு வளர்ச்சி நினைத்து பார்க்க முடியாத, நினைத்து பார்க்கக்கூடாத அளவுக்கெல்லாம் இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான வளர்ச்சிக்கு காரணம் யாருன்னா எனதுடைய ஊழியர்கள். ஏற்றத்தாழ்வுகள் எல்லா தொழிலையுமே உண்டு. ஒரு கார் ஒன்று வாங்கின முத முத ஆக்சிடெண்ட் ஆகிட்டுது, உட்காந்துக்கிட்டு அழுதேன், 3 மணி நேரம் உட்காந்து அழுதேன். இன்றைக்கி 2 பஸ் ஆக்சிடெண்ட் ஆனாலும் கவலைப்பட மாட்டேன், 2 வேன் ஆக்சிடெண்ட் ஆனாலும் கவலைப்பட மாட்டேன். ரைட், ஓகே. ஒரு நாளைக்கு டிவியை திறந்தோம்னா ஆக்சிடெண்ட் இல்லாத நாளே கிடையாது நாட்டில். அப்போ இது ஒரு அனுபவம், இது ஒரு ரொட்டீன் இதாகிடுது. ரோடுன்னா காருன்னா பஸ்ஸுன்னா ஆக்சிடெண்ட் வர தான் செய்யும். அப்போ எதையும் தாங்கும், இதையும் வேண்டும். அன்றைக்கி கண்ணே கண்ணே இன்னும் ஒரே ஒரு கார் வாங்கணும், ஆக்சிடெண்ட் ஆச்சு. அது பழக்கம்தான், அது மன பேலன்ஸ் பண்ணி போகிறது தான். தலகணுங்கிறது என்றைக்குமே வரக்கூடாது. எவ்வளவு உயர்ந்தாலும் எப்படி வந்தோம் எப்படி வளர்ந்தோங்கிறது அதை மறக்கக்கூடாது, பழசை மறக்கவே கூடாது. ஒரு வேலை சோத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் மறந்துடக்கூடாது. படிப்படியாக ஒரு சைக்கிள் வாங்கிறதுக்கு பொண்டாட்டியுடைய செயின் அடகு வச்சு வாங்கினேன். இன்றைக்கி 200 பஸ்ஸு வேனு, எங்கள் ஸ்டாஃப்ஸுக்கு 16 பேருக்கு காரு பைக்கு. அன்றைக்கி முக்கோணம் வச்ச சைக்கிள், இன்றைக்கி முக்கோணம் வச்ச சைக்கிளில் போனால் வெக்கமாக இருக்குது சார், அதில் ஜெயப்பிரியா சிட் ஃபண்டு மளிகை கிடையாது இதுன்னு எழுதியிருக்கோம் சார் அப்படிம்பாங்க. அது மாதிரி படிப்படியாக தான் வளர முடியும்.
குழந்தை பிறக்குது, தவழுது, முட்டி போடுது, கொஞ்சம் இப்படி போகுது, அப்புறம் பிடிச்சி நிற்கிது, அப்புறம் அப்பா கையை அம்மா கையை பிடிச்சி நடக்குது, அப்புறம் ஸ்கூலுக்கு போகுது. இப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வரோம். ஒரே நாள் 50 பிரான்ச்சு கனவுல கூட நாங்கள் நினைக்கல. நீ த்ரூஅவுட் தமிழ்நாடு ஜெயப்பிரியா தான். கல்வியாக இருந்தாலும் சரி, செட்டு தொழிலாக இருந்தாலும் சரி, ரியல் எஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கண்ணை மூடிக்கிட்டு வந்து வாங்குறாங்க. ரீசனபிள் ரேட்டு, மனசாட்சி பிடிக்கும். சட்டங்கிறது மனசாட்சி, நியாயங்கிறது மனசாட்சி தான். யாருக்கு பயப்படுறோமோ பயப்படலையோ மனசாட்சி, நம்ம செய்கிறது தப்பாக ரைட்டாக நமக்கு தெரியும், அதுதான் அதான் என்னுடைய வெற்றி. ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி.